ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பி காம்ப்ளெக்ஸ், பிகாசுல்ஸ், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக, என்ன பயன்களுக்காக டாக்டர்ஸ் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்படும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பி காம்ப்ளெக்ஸ் சத்து மாத்திரை, இந்த சத்து மாத்திரையில் என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது என்பது தெரிஞ்சுப்போம். ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த பி காம்ப்ளெக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடை பூர்த்தி செய்யும். விட்டமின் பி குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு, விட்டமின் B3 குறைபாடு, விட்டமின் B1 குறைபாடு, விட்டமின் சி குறைபாடு. இது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் குறைபாடால் ஏற்படக்கூடிய முகப்பரு, முடி கொட்டுதல், விட்டமின் குறைபாடு, சாம்பல் முடி, தசைப்பிடிப்புகள், வழுக்கை, இவை எல்லாத்தையுமே குணப்படுத்த இந்த பி காம்ப்ளெக்ஸ் மருந்து வந்து பயன்படுது. விட்டமின்ஸ் குறைபாடால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை காப்பாற்ற இந்த பி காம்ப்ளெக்ஸ் மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க டாக்டர்ஸ். அடுத்து, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும், என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் என்பதை தெரிஞ்சுப்போம். சிறுநீர் மாற்றம், அதிகப்படியான தாகம், தலைவலி, தலை ட்ரையாக ஃபீல் பண்ணுறது, தலை காஞ்சி போன மாதிரி ஃபீல் பண்ணுறது, தலை சுற்றல், தோல் வெடிப்பு, அலர்ஜி, ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு, ஒரு குழப்பமான மனநிலை, வாயில் கசப்பான சுவை இல்லை ஒரு கெட்ட சுவை, வாந்தி, மயக்கம், தொண்டை வலி, வீக்கம் ஏற்படுவது, எக்ஸிமா, தூங்கும்போது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது, சரியாக தூக்கம் வராமல் போகிறது, வழக்கத்துக்கு மாறான ஒரு சோர்வு, டயர்னஸ், ரொம்ப ஃபீல் பண்ணுறது, நெஞ்சு வலி, உதடு மற்றும் நாக்கு வெடித்து போதல், பசியற்ற நிலை, அடிவயிறு விரிப்பு, உலர்ந்த வாய், கவனம் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது எதுலேயுமே, அரிப்பு மற்றும் லேசான சொறி ஏற்படுவது, ஓவர் ஆக்டிவாக இருக்கிறது, டைரியா, குமட்டல், சிறுநீர் குழாயில் ஏதாவது அரிப்பு ஏற்படுவது, நெஞ்செரிச்சல், வலி, முகம் வீக்கம், இதய செயலிழப்பு, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மருந்து எடுத்துக்கோங்க. நீங்களாக இந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த விட்டமின்ஸ் மருந்தை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு நம்மளுக்கு மினரல்ஸும் விட்டமின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க இதை பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை மேக்ஸிமம் வந்து காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு டாக்டர்ஸ் வந்து காலையில் அப்புறம் நைட்டு ரெண்டு வேளையும் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 5 ml, பெரியவங்களுக்கு 10 ml, அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களுடைய விட்டமின்ஸ் குறைபாடுடைய அளவுக்கு ஏற்ற தான் இந்த மருந்தினுடைய அளவு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்கள் டாக்டர்ஸ் என்ன டோசேஜ் சொல்கிறாங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த பிகாசுல்ஸ் வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இதனுடைய பயன்கள் என்னென்ன, சைட் எஃபெக்ட் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.